ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த தெங்குமரக்கடா வன கிராமத்தில் வசிக்கும் 3000 பேருக்கு மறுகுடி அமர்வு செய்ய உயர்நீதிமன்றம் விடுத்த உத்தரவின் பேரில் ஈரோடு, நீலகிரி, கோவை மாவட்ட ஆட்சியர்கள் பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினர். முதுமலை மற்றும் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் தெங்குமரக்கடா கிராமம் அமைந்துள்ளது. கருத்து கேட்பு கூட்டத்தில் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணன் உன்னி, நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அம்ரித், கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரான் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஹன்சா என்ஜி பயிற்சி விமானம் புதுச்சேரியில் கடல் அளவிலான சோதனைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. அறிவியல் தொழில் ஆராய்ச்சி கவுன்சிலின் கீழ் பெங்களூரில் உள்ள சிஎஸ்ஐஆர் தேசிய ஏரோஸ்பேஸ் நிறுவனம் இந்த பயிற்சி விமானத்தை வடிவமைத்து உருவாக்கியுள்ளது. இந்த விமானம் 140 கடல் மைல் தூரத்தை மணிக்கு 155 கிலோமீட்டர் வேகத்தில் 1.5 மணி நேரத்தில் கடந்து புதுச்சேரியை அடைந்தது. விமானத்தின் வேகம், பராமரிப்பு தரம், பறக்கும் திறன்களை மதிப்பிடுவதற்காக கடல் அளவிலான சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பெங்களூரில் இன்று தொடங்கி 2 நாள் நடைபெறவுள்ள இந்தியா உலக அமைப்பின் கூட்டத்தில் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் கலந்து கொள்கிறார். இந்த கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வெளியுறவு மற்றும் கலாச்சாரத்துறை இணையமைச்சர் மீனாட்சி லேகி உள்ளோரும் கலந்து கொள்கின்றனர். 75வது சுதந்திர தின ஆண்டையொட்டி மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் ஒரு வார கால கொண்டாட்டத்திற்கு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக ட்விட்டரில் செய்தி வெளியிட்ட இந்த கொண்டாட்டங்கள் பிரதமரின் தற்சார்பு இந்தியா கனவை நனவாக்க உதவும் என்று குறிப்பிட்டுள்ளார். இமயமலையை ஒட்டியுள்ள புவிசார் வளங்கள் முழுமையாக இன்னும் ஆய்வு செய்யப்படவில்லை என மத்திய அறிவியல் தொழில்துறை இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். வாடியாவில் உள்ள இமாலயன் புவியியல் வளாகத்தில் ஆராய்ச்சி மற்றும் போக்குவரத்துக்கான விடுதியை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்து பேசினார். அப்போது அறிவியல் கண்டுபிடிப்புகளின் முன்னேற்றம் நாட்டின் வலுவான கட்டமைப்பு நடவடிக்கைகளுக்கு பெரிதும் உதவும் என்றார். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் தீவிரவாத சம்பவங்களில் ஈடுபட்டிருந்த 4 பேரை காவல்துறை கைது செய்தது. பந்திபுரா மாவட்டத்தில் தீவிரவாதிகளின் நிலையை தகர்த்த காவல்துறையினர் தெற்கு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் 4 பேரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் தீவிரவாதிகளுக்கு ஆயுதங்கள் விநியோகம் செய்வது தெரியவந்துள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது.